வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது நூற்றி எட்டு பாடல் பெற்ற வைணவ திருத்தலங்களில் இருபத்தி ரெண்டாவது தலமான திரு வெள்ளியங்குடி என்னும் திருத்தலத்தை இன்று நாம் காணவிருக்கிறோம் இந்த திருத்தலத்தில் மூலவராக கோலவில்லி ராமன் என்னும் திருநாமத்தில் காட்சி தருகிறார் கோலமோ புஜங்க சயன திருக்கோலம் திசையானது கிழக்கு உற்சவர் ஸ்ருங்காரசுந்தரன் தாயார் மரகதவள்ளி தீர்த்தம் நான்கு தீர்த்தங்கள் உள்ளன பிரம்ம தீர்த்தம் இந்திர தீர்த்தம் மற்றும் பரசுராம தீர்த்தம் தல விருட்சமோ கதலி என்னும் வாழை விமானம் புஷ்கள வர்த்தக விமானம் பிரத்யட்சம் இங்கே சுக்ரன் பிரம்மா இந்திரன் பரசுராமன் மயன் மற்றும் மார்க்கண்டேயர் பௌமாதேவி போன்றோருக்கு சிறிய ஸ்தலம் உள்ளது தல வரலாறானது நவ கிரக நாயர்களில் ஒருவரான வெள்ளி என்னும் சுக்கரன் இத்தலத்தில் வழிபட்டதாக சொல்லப்படுகிறது நவக்கிரகங்களில் வெள்ளி தவமிிருந்து வழிபட்டமையால் இவ்வூர் வெள்ளியங்குடி என பெயர் பெற்றது மேலும் இவ்வூர் சுக்கரபுரி என்றும் கூறப்படுவதுண்டு எம்பெருமான் ராமாவதாரத்தில் சித்திரகூடத்தில் சீதா பிராட்டியுடன் வாழ்ந்து வரும்போது ராமபிரான் சீதா பிராட்டியின் மடிமீது தலை வைத்து பள்ளிக் கொண்டிருந்த போது சீதா பிராட்டி மெய்மறந்து இருந்தார் அப்போது இந்திரன் மகனான சயந்தன் காக்கை வடிவில் வந்து தன் கூர்மையான மூக்கினால் சீதா பிராட்டியின் முளையை தீண்டவே உதிரம் பெருகியது அப்போது உறக்கம் கலைந்த ராமவிரான் அருகிலிருந்த தர்மப்புள்ளை பிரம்மாஸ்திரமாக்கி கை விரல்களையே வில்லாக ஆக்கி சயந்தன் மீது விடுத்தார் அவ்வஸ்திரமானது எல்லா உலகங்களிலும் சயந்தனை துரத்தி சென்று இறுதியில் சீதா பிராட்டியின் காலடியிலேயே சரணடையச் செய்தது கை விரல்களையே வில்லாக்கியதால் இத்தல எம்பிரான் கோலவெள்ளி ராமர் என்று பெயர் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன ராவணனின் மனைவியான மண்டோதரியின் தந்தை மயன் இங்கு வந்து திருமாலை வேண்டி தவம் இருந்தான் அப்போது அவன் தவத்திற்கு மனம் இறங்கிய திருமால் சங்கு சக்கரதாரியாக கருடவாகனத்தில் காட்சி தந்தார் அப்போது மயன் சித்திரகூடத்தில் சயனித்திருந்த கோலவில்லி ராமர் கோலத்தை காண அவரிடம் வேண்டுகின்றான் அப்போது பரமாத்மா சங்கு சக்கரங்களை கருடார் ஒப்படைத்துவிட்டு கோலவில்லி ராமராக புஜங்க சயனத்தில் காட்சி தருகிறார் அதேபோல் இன்றளவும் சயன கோலத்தில் வண்ண நிறமாக காட்சியளிக்கிறார் பன்னீர் ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் கோலவில்லி ராமனை தரிசித்துவிட்டு அடுத்த நாள் இந்தலூர் பரிமல அரங்கநாதர் சுவாமியை சேவிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் கோயில் பிரகாரத்தில் வளம் வந்து கொண்டிருந்தார் அப்போது கோயில் படியிடை மாடத்து தூண்களில் பதித்திருந்த மணிகளின் ஒளியால் பகல் இரவு தெரியாமல் பொழுது சாய்ந்தது தெரியாமல் ஆழ்வார் மெய்மறந்து போகிறார் நினைவு திரும்பியதும் மீண்டும் ஒருமுறை முறை மங்களாசாசனம் செய்துவிட்டு அவ்வூரை விட்டு புறப்பட்டார் ஆழ்வார் இவ்வாறு திருமங்கை ஆழ்வார் ஒரே தலத்தில் அதாவது இத்தலத்தில் இருமுறை பாசுரம் பாடி அருளிய அற்புத தலம் இதுவாகும் இந்நிகழ்வை ஆழ்வார் தாம் பாடிய பாசுரங்களில் அழகாக குறிப்பிட்டுள்ளார் முடியுடை செய்யும் பெருமான பெருமானையன்று முடியுடைய அமரர்க்கு இடர் செய்யும் அசுரர்த்தம் பெருமானையன்று அரியார் மடியடை வைத்து மார்வை கீண்ட மாயனார் மண்ணிய கோயில் படியிடை மாடத்து அடியடை தூணில் பதித்த பண்மணிகளின் ஒளியால் இரவென்று அறிவரிதாய திருவெள்ளியங்குடியதுவே திருவெள்ளியங்குடியதுவே என்று திருமங்கையாழ்வார் ஒரு பாடலில் கூறுகின்றார் இத்தலத்திற்கான சிறப்புகள் மூலவர் கோலவெள்ளிராமர் வண்ண திருமேனியாக காட்சி தந்தருளும் திவ்ய தேசம் இது கருடாழ்வார் சங்கு சக்கரங்களுடன் காட்சி தரும் திவ்ய தேசம் நவகிரகங்களில் ஒருவரான சந்திரபகவான் வழிபட்ட திருத்தலம் இது திருமகள் தாயார் மரகதவள்ளி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம் திருமங்கையாழ்வார் பாசுரங்கள் பாடிய திவ்ய தேசம் இத்தலத்தில் திருமங்கையாழ்வார் தனது பத்து பாசுரங்களில் ஒரு பாசுரமாக அன்று அலை கடலை அடைந்திட்டு அறக்கருதம் சிரங்களை உருட்டி கார் நிறை மேகம் கலந்து ஓர் உருவக் கண்ணனார் கோயில் கார் நிறை மேகம் கலந்தோர் உருவக் கண்ணனார் கருதிய கோயில் போ செருத்தி புன்னை முத்தரும்பி பொதும்பிடை வரிவண்டுகிண்டி தேநீரை துண்டங்கு இன்னிசை மூறலும் திருவெள்ளி எங்குடியதுவேதும்பிடை வரிவண்டுகிண்டி தேநீரை துடங்கண்டு இன்னிசைமூறலும் திருவெள்ளியங்குடியதுவே என்று ஒரு பாடலிலும் அடுத்த பாடலாக கடுவிடமுடைய காளியன் தடத்தை கலக்கி முன்னலை கடித்து கடுவிடமுடைய தடத்தை கலக்கி முன்னலை கடித்து அவன்ற படம் இறப்பாய்ந்து சிந்த பல்நடம் பயின்றவன் கோயில் இது பல்நடம் பயின்றவன் கோயில் இது குள் பாவை நள்ளார்கள் பயிற்றில் நாடகத்து ஒலி போய் அண்ட தழுவீ அண்டனின்றதீரும் திருவெள்ளியங்குடிய அடைவுடைத்தடுவியண்ட நின்று அதிரும் யதுவே என்று ஒரு பாடலிலும் மற்றொரு பாடலாக குடி குடியாக கூடி நின்ற அமரர் குணங்களே பிதற்றி நின்றேத்த குடி குடியாக கூடி நின்ற அமரர் குணங்களே பிதற்றி நின்றேத்த அடியவர்க்கு அருளி அரவனை துயின்ற ஆழியான் உறையும் கோயில் அடியவர்க்கு அருளி அரவனை துயின்ற ஆழியான் அமர்ந்து உறையும் கோயில் கடியுடை கமலம் அடியடை மலர கடியுடை கமலம் அடியடை மலர கரும்பொடு பெரும் சென்ன செய்ய வடிவுடைய அண்ணம் தன் பெடையோடு சேரும் வடி உடைய அண்ணம் தன் பெடையோடு சேரும் வயல் வெளியுது வெள்ளியங்குடியதுவே வயல் வெள்ளியங்குடிய அத்தகைய அண்ணங்கள் தன் பிடையோடு தனது ஜோடியுடன் சேர்ந்து உலாவும் அழகான வெள்ளியங்குடி என்னும் ஊர் இது இது அடியவர்க்கு அருளும் அரவனை துயின்ற பாம்பின் மேல் துயிலும் அந்த ஆழியான் எனும் எம்பெருமான் அமர்ந்து உறையும் திருக்கோயில் என்று இத்தகைய ஸ்தலத்தை மிகவும் அழகான தமிழில் திறம்பட சிறப்பாக பாடியிருக்கிறார் நம் ஆழ்வார் இக்கோயிலுக்கான நடை திறந்திருக்கும் நேரம் காலை எட்டு மணியிலிருந்து பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரையிலும் நாம் குழந்தை எனும் கும்பகோணத்திலேயே தங்க முடியும் கும்பகோணத்திலிருந்து அணைக்கரை செல்லும் பேருந்தில் செங்கனூரில் இறங்கி அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து இத்திருத்தலத்தை அடையலாம் அல்லது அணைக்கரை செல்லும் பேருந்தில் சோழபுரத்தில் இறங்கி அங்கிருந்து வெள்ளியங்குடி பேருந்திலும் செல்ல வேண்டும் முடியும் சோழபுரத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த திருத்தலமானது கும்பகோணத்திலிருந்து நிறைய பேருந்து வசதிகளைக் கொண்ட திருத்தலம் இது இத்தலத்தில் இறைவனை நாம் வணங்கி நல் அருள் பெறுவோம் என்று கூறி நாளை வேறொரு திவ்ய தேசத்தை நாம் காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்